ஹாய் வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டன்லியோ. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஹெர்னியா, இந்த ஹெர்னியான்றது ஒரு மிகப்பெரிய டாபிக். இது வந்து ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வந்து நம்ம ஷார்ட்டாக ஏ டு இசட் வந்து சொல்ல முடியாது. பட் ஈவன் தோ எவ்வளோ ஷார்ட்டாக எவ்வளோ சிம்பிளாக என்னால் கன்வே பண்ண முடியுதோ, ஸோ அந்த அளவுக்கு நான் பண்ணிக்கிறேன். இந்த ஹெர்னியான்ற டாபிக் பற்றி நமக்கு இன்றைக்கி நேற்றுக்கு தெரிவது கிடையாது. பிசி 1500 முன்னாடி எப்ரஸ் பெப்பரஸ்ன்ற எகிப்தியன் மேனுஸ்கிரிப்ட்லேயே வந்து இதை பற்றி எழுதியிருக்கு, மனிதர்களுக்கு இந்த மாதிரி ஹெர்னியான்னு ஒரு நோய் இருக்குது, ஸோ இது இந்த மாதிரிலாம் வரதோட சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அப்போவே 1550 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி பிசி அதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இப்போது ஹெர்னியாக்குள்ளே வருவோம். ஹெர்னியானா என்ன அப்படின்னா, ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஹெர்னியா இஸ் த ப்ரொட்ரூஷன் ஆஃப் த டிஸ்கஸ் ஃபார் எ பார்ட்ஸ் ஆஃப் இட்ஸ் த்ரோ த வீக் பாயிண்ட் ஆஃப் த பாடி இஸ் நோன் அஸ் ஹெர்னியா. அதாவது நம்ம உடம்புல வீக் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த வீக் பாயிண்ட் வழியாக உள்ள இருக்கிற ஆர்கான்ஸ் வெளியே ப்ரொட்ரூஷன் ஆகுது, அப்நார்மல் ப்ரொட்ரூஷன். ஸோ இதுதான் ஹெர்னியா சிம்பிளாக சொல்லப்போனால். சரி, இது இப்போ எங்கெல்லாம் வரும், தலையிலிருந்து ஆரம்பித்து பாதம் வரைக்கும் எங்கே வேணாலும் வரலாம். அப்போ நமக்கு ஹெர்னியான்னு சொல்லும்போது வயிறு மட்டும் ஏன் ஞாபகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75% இன்க்யூனல் ஹெர்னியா தான் இருக்குது. அதாவது இன்க்யூனல் ஹெர்னியானா இன்க்யூனல் ஏரியாஸில் வர்ற ஹெர்னியா. இன்க்யூனல் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெண் உறுப்போ ஆண் உறுப்போ, ஸோ அதோட மேல் பகுதியை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதோட கொஞ்சம் ஒரு ஃப்ளைன் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இன்க்யூனல் ஏரியாஸ் நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுதான், இதனால தான் எல்லாருக்குமே ஹெர்னியான்னு சொன்னதும் நம்ம வயிறு பகுதி இல்லை அந்த அந்த ஏரியாஸ் வந்து அடிவாய் பகுதி வந்து ஞாபகத்துக்கு வர்றதான காரணம். அடுத்த கேட்டகரியில் பார்த்தோம்னா இன்னும் நிறைய ஹெர்னியாஸ் வந்து இருக்கு. நம்ம ஒன் பை ஒன்னா வந்து சொல்லணும்னா நிறைய இருக்கு. ஸோ நமக்கு தேவைப்படுற சில ஹெர்னியாஸை மட்டும் நான் வந்து மென்ஷன் பண்றேன். பிறந்த குழந்தைகளுக்கு வயிறு அந்த தொப்புள் பகுதி ரொம்ப பெருசா இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதை வந்து அம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு வந்து சொல்லுவோம். அந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா வந்து யூஸ்வலா ஒரு 2 வயசுல வந்து அவங்களோட அப்டோமினல் மசில்ஸ் வந்து வீக்னஸா இருக்கிறதுனால அது இப்படி ப்ரொட்ரூட்டட் ஆகி இன்டர்னல் ஆர்கன்ஸ் வெளியே வர்றதுதான். ஆட்டோமேட்டிக்கலா அது ரிசால்வ் ஆனதும் உள்ளுக்குள்ளாடி போகும். 5 வயசுக்கு மேலேயும் உள்ளுக்குள்ளாடி போகலைன்னா மட்டும்தான் அவங்களுக்கு ஃபர்தரா அந்த ட்ரீட்மெண்ட் தேவை. ஸோ அப்போ ஒன்று வந்து இன்க்யூனல் ஹெர்னியா ஆச்சு. அந்த இன்க்யூனல் ஹெர்னியா வந்து மோஸ்ட்லி ஆண்களை தான் வந்து தாக்குது. செகண்ட் வந்து இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா. இந்த அம்பிளிக்கல் ஹெர்னியா குழந்தைகளை பெரும்பாலும் தாக்குது. தேர்ட் ஒன் பார்க்கும்போது இன்சிஷனல் ஹெர்னியா. அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது சர்ஜரி முடித்த பெண்களை தான் அதிக அளவில் வந்து தாக்குது. சிசேரியன் பண்ணவங்களுக்கு அந்த ஏரியாஸ்னால அந்த மசில் வீக்னஸ் ஆகி வெளியே வரலாம். இப்படி பல ஏரியாஸில் வந்து சர்ஜரிக்கு அப்புறம் உருவாகிறத வந்து இன்சிஷனல் ஹெர்னியான்னு சொல்லுவாங்க. இந்த ஆண்களுக்கும் வரலாம், குழந்தைகளுக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம், பட் பெரும்பாலான வகையில் பெண்களை தாக்குது. சரி ஓகே, ஸோ இப்படி நிறைய ஹெர்னியாஸ் இருக்குது. இது என்னோடய பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணும்போது வச்ச பலூன். ஸோ இதை கொஞ்சம் ஈஸியாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம அப்டாமினல் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வயர்னு வச்சுக்கோங்க. நம்ம வயருக்கு உள்ளாடி நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது. அது இந்த ஏரை வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ்னு நம்ம கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏர் ஒரு ப்ரெஷருக்கு உள்ளாடி தள்ளப்படுது. ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வரும்போது என்ன ஆகும், ஸோ ஒரு பர்டிகுலர் ஏரியா இப்படி ஸ்க்யூஸ் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ இப்படி ஸ்க்யூஸ் ஆகி தனியாக வந்துடும். ஒரு எக்ஸஸ் அங்கேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் உள்ளாடி கிரியேட் ஆகும்போது இப்படி ஸ்க்யூஸ் ஆகி இப்படி வந்து நிற்கும். ஸோ ஹெர்னியாவும் இப்படி தானே வந்து நிற்கும். குறிப்பாக ஒரு ஹெர்னியா வந்து மென்ஷன் பண்ணணும், அது ஸ்டாங்குலேட்டிங் ஹெர்னியா. ஸ்டாங்குலேட்டிங் ஹெர்னியா கொஞ்சம் ஆபத்தான ஹெர்னியா. ஏன் அப்படின்னா மற்ற ஹெர்னியாஸை கூட நம்ம வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஸோ சர்ஜரி போகாமல் கூட அப்படி நாட்களை நீட்டிடலாம். இந்த ஸ்டாங்குலேட்டிங் ஹெர்னியா, ஸோ இந்த ஸ்க்யூசிங் இப்படி ஆகும்போது இந்த ஏரியாஸுக்கு பிளட்டு வராது, ரைட்டா. இந்த இடம் அப்படியே இருந்து நெக்ரோசிஸ் ஆகி கேங்க்ரீன் கூட ஆகலாம். ஸோ இதனால் உடம்புக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்து லைஃப் த்ரெட்டனிங் ஒரு விஷயம் காத்திருக்கு. ஸோ அதனால் டெஃபினட்டாக ஸ்டாங்குலேட்டிங் ஹெர்னியாவாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து இம்மிடியேட்டாக சர்ஜரி பண்ண வேண்டியது அவசியம், ரைட். ஓகே, இப்போ ஒரு ஓவரால் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும். பட் இப்போ நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்குள்ளாடி வருவோம். எந்த காரணம் தான் ரொம்ப அதிக காரணத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, தீராத சிஓபிடி, குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசார்டர்னு சொல்லுவோம். எப்போவுமே இருமிட்டே இருக்கு. ஸோ அந்த அவங்களால கட்டுப்படுத்த முடியாது. அந்த இருமல் மூலம் அப்டோமினல் மசில்ஸ் வந்து வீக் ஆகலாம். ஸோ அடுத்தது ஒபிசிட்டி, அதிகப்படியான வயிற்றுக்குள்ள ப்ரெஷர் வரும்போது இன்ட்ரா அப்டோமினல் ப்ரெஷர் ரைஸ் ஆகி இந்த ஹெர்னியா பிரச்சனை வந்து உருவாகலாம். அப்புறம் போர் நியூட்ரிஷன், சரிய சத்தான வந்து உணவுகள் இல்லாதனால அப்டோமினல் மசில்ஸ் வந்து வீக் ஆகலாம். அப்புறம் எக்ஸஸ் ஸ்ட்ரெஸ்ஸால் கூட கார்டிசோல் லெவல் இன்க்ரீஸ் ஆகி அப்டோமினல் மசில்ஸ் வந்து வீக் ஆகலாம். ஹெவி வெயிட் லிஃப்டிங், அப்படியே குனிஞ்சு அதிகப்படியான பாரத்தை வந்து சுமந்துட்டு போகிறது, அதை எடுத்து எடுத்து குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கும்போது இதனால் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். வயசு ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் 50-60 ஏஜுக்கு அப்புறம் தானே வந்து இது இந்த பிரச்சனை வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அப்புறம் ஏதாவது சர்ஜரி முடிச்சவங்களுக்கு வந்து ரிஸ்க் இருக்குது.
குறிப்பாக அப்பெண்டெக்டோமி அந்த அப்பண்டிசைட்டிஸ்னால அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அந்த ஏரியாஸில் வர்ற சர்ஜரினால இன்சிஷனல் ஹெர்னியா வருவாங்களாம். ஓகே, இப்போது ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அண்ட் காசஸ் வந்து சொன்னேன், இதுதான் இதுக்கு பின்புலத்தில் இருக்கிற காரணங்கள். இன்னும் இன்னும் சொல்லப்பான மென்ஷன் பண்ணாத காரணங்கள் உண்டு, இதுதான் முக்கியமானவை. இப்போ சிம்டம்ஸ் எப்படி இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சிம்டம், மெயினான சிம்டம் ஒரு பல்ஜிங் இருக்கும். அந்த ஒரு பல்ஜிங் ஒரு லம்பு வந்து வெளியில் வந்து காணப்படும். ஸோ இது எல்லா ஹெர்னியாஸுக்கும் மோஸ்ட்லி இருக்கும். ஒரு சிலருக்கு இந்த பல்ஜிங் படுத்ததும் உள்ளுக்குள்ளாடி போயிடும், எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கும், எழும்பும்போது வெளியே வந்துடும். சம்டைம்ஸ் அந்த பல்ஜிங்காக லம்பு இருக்கிற ஏரியாஸில் பெயின் வந்து இருக்கும் சிலருக்கு. ஸோ இப்படி சிம்டம்ஸும் வேரி ஆகிட்டே இருக்கும். அண்டு ஈஸியாக இது ஹெர்னியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், ஒரு டயக்னோஸ் பண்ணி இதை ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூஎஸ்டி ஒரு பெஸ்ட் சாய்ஸ். அது ரொம்ப காஸ்ட் கூட ஆகாது, ஈஸியாக யூஎஸ்டிலே வந்து தெரிஞ்சிடும் இது வந்து ஹெர்னியா தானான்னு. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ போய்க்கலாம், பெரிய ஸ்கேன். ஸோ இதிலே வந்து நம்ம ஒரு அளவுக்கு இது ஹெர்னியா அப்படின்றத உறுதியாக நம்மளால் சொல்ல முடியும். சரி சார், இந்த ஹெர்னியா பிரச்சனை எனக்கு இது வரைக்கும் இல்லை, நான் எப்படி வந்து இதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஒரு சில ஆலோசனை சொல்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ஸ்ட்ரெஸ் வந்து உங்கள் அப்டோமினல் மசில்ஸ் வந்து வீக் பண்ணக்கூடும். யூரின் போகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, இந்த ஸ்ட்ரெயின் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணும். அண்ட் ஆல்சோ ஸ்மோக்கிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், ஆல்கஹால் வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், நார்ச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடுங்க. ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ஆகி ஹெவியாக அப்புறம் அந்த போவல்ஸ் எல்லாம் இருக்கும்போது இதனால் ஹெர்னியா வரலாம். ஒரு மீடியமான எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஹெவி வெயிட் வந்து லிஃப்ட் பண்ணாதீங்க, இப்படி குனிஞ்சு குனிஞ்சு. கஃப் பிரச்சனை இருந்துச்சுன்னா, தீராத கஃப் இருந்துச்சுன்னா கஃபை ரெடியூஸ் பண்ணுங்கள் மருத்துவரை பார்த்து, அது எதனால் கஃப் வருதுன்றது. ஸோ இந்த மாதிரியான ப்ரிவென்ஷனை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா இதனால் ஃபர்தராக ஹெர்னியா வராமல் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். சரி சார், எனக்கு ஹெர்னியா வந்துச்சு, இப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள், நான் சர்ஜரி போகணுமா இல்லை சர்ஜரி போண்டாமா, அதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, யார் சர்ஜரி போகணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஈஸியான விளக்கம் சொல்கிறேன். யார் வந்து அதிக கவனம் எடுத்து சர்ஜரிக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர் திடீர்னு அந்த சைட்டில் எனக்கு ரொம்ப பெயின் வருது, இல்லை அந்த ஏரியாஸ் வந்து எனக்கு சுற்றி வந்து ரொம்ப ரெட்னஸாக இருக்குது, ஹீட்டாக இருக்குது, எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது, எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்குது, ஒரு எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ் வந்து எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட சேர்ந்து வந்து எனக்கு மலச்சிக்கல் கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்குது, இன்னும் அந்த பர்டிகுலர் ஏரியாஸில் கலர் மாறுது, கருப்பாக மாறிடுச்சு, நேரமே நார்மலாக இருந்த கலர் கருப்பாயிருச்சு, சைஸ் வந்து நேரமே இருந்ததை விட பெருசாகிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி அதாவது மூணு விஷயத்த ரொம்ப கவனிச்சுக்கோங்க, கலர் மாறுது, சைஸ் வந்து பெருசாகிட்டு போகுது, த்ரீ த்ரீன்னு எனக்கு பெயின் இருக்குது. ஸோ இந்த மூணு விஷயத்த நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மருத்துவரை பார்த்து அதோட நிலைமை என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கு அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் போகிறது, எதர் சர்ஜரி போகிறோம் அதுக்கேற்றபடியான ட்ரீட்மெண்ட் போகிறது வந்து அவசியம். நீங்கள் யார் வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணலான்னா எனக்கு பெயினே இல்லை, எனக்கு சின்னதாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லை ஒரு ஒரு 60 ஏஜுக்கு மேலே ஆகிடுச்சு, ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல. இதில் ஸ்டாங்குலேட்டிங் ஹெர்னியான்னு எக்ஸ்பிளைன் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெர்னியா தான் இந்த மாதிரி நான் சொன்ன குறிப்பிட்ட சிம்டம்ஸ் வந்து உருவாக்கும், பிளாக் கலர் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெரும்பாலான நேரங்களில் வந்து உருவாக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம், அதுதான் லைஃப் த்ரெட்டனிங்லேயும் கொண்டு போய்விடும். மற்ற ஹெர்னியாஸ் வந்து பெரிய அளவில், ஏன்னா அதுக்கு ரத்த ஓட்டம் போயிட்டு தான் இருக்கும், கொஞ்சம் பல்ஜிங் மட்டும்தான் பெரிய அளவில் வந்து காணப்படும். நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஆலோசனை இப்போ சொல்கிறேன், ஹெர்னியா பெல்ட்னு வந்து இருக்குது, ஆன்லைனில் கிடைக்கும், பல இடங்களில் வந்து கிடைக்கும், இந்த பெல்ட்டை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். முக்கியமாக 75% வரைக்கும் இன்க்யூனல் ஹெர்னியான்னு சொன்னாலே அந்த இன்க்யூனல் ஹெர்னியாஸுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து இந்த பெல்ட் வந்து கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி கண்டினியூஸாக யூஸ் பண்ணி வரலாம். ஸோ இது ஒரு மருத்துவரோட பரிந்துரையோட மருத்துவரோட பேசி அதுக்கேற்றபடி எப்படி எப்படி போகணும் என்னென்ன பண்ணணுன்றதை கேட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அது ஐஸ் கம்ப்ரெஷன் கொடுக்கலாம், பர்டிகுலர் ஏரியாஸ் வந்து பெயினோ இன்ஃப்ளமேஷனோ அடிக்கடி இருந்துச்சுன்னா அந்த ஏரியாஸுக்கு வந்து ஐஸ் ஃபர்மெண்டேஷன் கொடுத்துக்கலாம். அது வந்து ஸ்வெல்லிங்கையும் ஒரு டெம்பரரி ரிலீஃப் தர்றதுக்கு வழிவகை செய்யும். ஸோ உங்களுக்கு இந்த ஹெர்னியா பிரச்சனை இருக்குது, பட் எனக்கு இது இப்போ சர்ஜரி பண்ணவா இல்லை எந்த நிலையில் இருக்குதுன்னு எனக்கு தெரிய முடியலை, ஸோ அதுக்கு உங்களோட என்னோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை வந்து இதை ட்ரீட்மெண்ட்லேயே போய்க்கலாம், இல்லை வந்து சர்ஜரி தேவையா என்ன ஏதுன்றதை வந்து உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணி உங்களுக்கு நான் சொல்யூஷன் தர்றேன். டெஃபினட்டாக ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் அப்கமிங் அப்டேட்ஸுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பரல தகவல் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ.